சிங்கப்பூர் கிராமப்புற வாழ்க்கையாக இருந்தது. நான் அங்கே மலாயாவில் தோட்டப்புறத்தில் வாழ்ந்த எந்த ஒரு காட்சியை பார்த்தனோ அதே மாதிரியான காட்சி தான் இங்கேயும் இருந்தது. அத்தாப்பு வீடு, குடில், பள்ளிக்கூடங்கள், அத்தாப்பு குடிசை போட்ட ஒரு சின்ன கட்டடம், அதில் தான் தமிழ் பள்ளிக்கூடம் இருந்தது. ஒரு சில பள்ளிக்கூடங்கள் ராமகிருஷ்ண மிஷனும் நல்லபடியாக இருந்தது. கலைமகள் தமிழ் பள்ளி பள்ளிக்கூடமாக இருந்தது. ஏன்னா அவங்க அங்கே 10 பள்ளிக்கூடம், 10 ஆசிரியர்கள் அங்கே இருந்தோம். 250 பிள்ளைகள் காலையிலும் மாலையிலும் அப்படிலாம் படித்த பள்ளி நேரம் அது. 1959 நான் வந்தபோது ஒரு தேர்தல் நடந்தது. அந்த தேர்தலில் மக்கள் செயல் கட்சி வென்று வகை கூடினார்கள். 1963 2வது தடவையாக வெற்றி பெற வெற்றி பெற்றார்கள். அப்போ பிரதமராக இருந்தவர் நம்முடைய மூத்த அமைச்சராக இருக்கிறார் அவர் பிரதமர் லீ குவான் அவர்கள். பிரதமர் சொல்லி வழங்கலாயிடுச்சு. அங்கே வெற்றி வாகை சூடி பொதுமக்களுக்கு நன்றி சொல்லிக் கொள்ளுகின்ற அல்லது பொதுமக்களுக்கு மேலும் மக்கள் சேர்க்கைக்கு ஆதரவு திரட்டுவதற்காக தொகுதிகள் தோறும் சென்று வந்திருந்தார்கள். அப்போது இன்னும் 20 ஆண்டுகளில் சிங்கப்பூரில் குடிசைப்புற வாழ்க்கை, தோட்டப்புற வாழ்க்கை இருக்காது, கிராமப்புற வாழ்க்கை இருக்காது. அதுபோல் சீனம், மலாய், தமிழ் இந்த மாதிரியான மொழிவாரி பள்ளிக்கூடங்களும் இருக்காது. அடுத்த 20 ஆண்டுகளில் நான் சாதித்து காட்டுகிறேன்னு சொன்னார். அடுத்த 20 ஆண்டுகளில் சிங்கப்பூரில் இந்த குடிசை வாழ்க்கை இருக்காது, மொழிவாரி பள்ளிக்கூடங்களும் இருக்காது. அதற்கு பதிலாக எல்லா பாடங்களும் தமிழில் ஆங்கிலம் படிப்பாங்க, ஆங்கிலம் படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அவரவர்கள் தாய்மொழியை விடாமல் கட்டாயம் படிப்பாங்க அப்படின்னு உறுதி சொன்னார். அது இன்றைக்கு வரைக்கும் நடந்து கொண்டே இருக்கு. அவரும் இருக்கிறார், நாமும் இருக்கிறோம், அந்த செயல்பாடுகளும் இருந்து கொண்டே இருக்கின்றன.